வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனிஸ்டா சேனல். மக்கானா என்று சொல்லக்கூடிய தாமரை விதைகளை பயன்படுத்துவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தாமரை விதைகளை இந்தியாவில் மக்கானா என்று அழைக்கின்றன. தாமரை இலைகளின் தண்டுகளில் இருந்து பெறப்படும் இவை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உணவாகவும் உட்கொள்ளப்படுகிறது. சப்ஜி முதல் நொறுக்கு தீனி வரை தாமரை விதைகளை சமைத்து சாப்பிடலாம். வட மாநிலங்களில் மக்கானா என்று சொல்லப்படும் தாமரை விதைகளில் செய்யப்படும் நொறுக்கு தீனி வகைகள் மிகவும் பிரபலம். வட இந்திய பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் மக்கானா உணவுகள் பிரசித்தி பெற்றவையாகும். தாமரையின் தண்டில் இடம்பெற்றுள்ள இந்த விதைகளில் பல்வேறு சத்துக்கள் உள்ளன. இதை பச்சையாக சாப்பிடலாம் என்றாலும் மொறுமொறுப்பான சிற்றுண்டியாக மாற்றி சாப்பிட்டால் நம்மால் விடவே முடியாது. ஐம்புலனும் புத்துணர்ச்சி பெறும் விதத்தில் இதனுடைய கிரீமி சுவை மனதை வசியம் செய்து விடும். தாமரை விதை பெரும்பாலும் விரதத்தின் போது மக்களால் உண்ணப்படும் ஒரு உணவு. இதில் நிறைந்துள்ள ஆற்றல் விரத நேரங்களில் மக்களை சோர்வடையாமல் வைத்திருக்க உதவுகிறது. மேலும் இது எடை இழப்பிலும் அதிக அளவில் உதவுகிறது. நீண்ட நேரம் பசியை தூண்டாமல் இருப்பதன் மூலம் நாம் அதிக கலோரிகளை உட்கொள்வதிலிருந்து இது நம்மை பாதுகாக்கிறது. மக்கானா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தாமரை விதை பொதுவாக எல்லோருடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாகும். இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களாலும் பிரபலமாக உண்ணக்கூடிய ஒரு பொருள் மக்கானா. இது காலை சிற்றுண்டியாக பிற நட்ஸ்களுடன் சேர்த்து உண்ணப்படுகிறது. விரதத்தின் போது இந்த உணவு உட்கொள்ளப்படுவதற்கான முக்கிய காரணம் இதில் அதிக அளவில் ஆற்றல் ஆதாரமாக உள்ளது. இதனால் விரதத்தின் போது விரதம் இருப்பவர்கள் ஆற்றலுடன் இருக்க இது உதவுகிறது. ஃபாக்ஸ் நட்ஸ் என்று அழைக்கப்படும் தாமரை விதைகள் ஆசிய மக்களிடையே அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. பாரம்பரியமான மருத்துவ மற்றும் சமையல் ஆகிய இரண்டிலும் இதனை பயன்படுத்துகின்றன. தாமரை விதைகளில் நார்ச்சத்து, புரதம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மற்றும் ஜிங்க் ஆகிய சத்துக்கள் நிறைந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்கள் மற்றும் வைட்டமின் இ, வைட்டமின் கே ஆகியவையும் இதில் உள்ளன. தாமரை விதைகளில் நார்ச்சத்து மிகுதியாக உள்ளது. மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் உடலுக்கு சுய சுத்திகரிப்பை வழங்குகிறது. உடலில் இருக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த காற்றை விரைவாக தாமரை விதைகள் வெளியேற்றிவிடும். இதன் மூலம் சீக்கிரமே வயதான தோற்றத்துக்கு மாறும் நிலை தடுக்கப்படும். இந்த மக்கானா உணவை பச்சையாகவும் சாப்பிடலாம், அல்லது உப்பு மற்றும் கருப்பு மிளகு சேர்த்து சமைத்தும் சாப்பிடலாம். இதில் நிறைந்துள்ள பல ஆரோக்கிய நன்மைகள் காரணமாக இது ஒரு ஆரோக்கியமான சிற்றுண்டியாக கருதப்படுகிறது. இந்த உணவை காலையில் அல்லது மதியம் என ஏதேனும் ஒருவேளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பல்வேறு முறையற்ற உணவு பழக்கங்களால் பலருக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுவதுண்டு. அதிலும் பெரியோர்கள் மற்றும் இளைஞர்களிடையே மலச்சிக்கல் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக உள்ளது. அந்த சிக்கலை தடுப்பதற்கு தாமரை விதைகள் வழிவகை செய்கின்றன. தினமும் நம்முடைய உணவில் மக்கானா சாப்பிடுவதை வழக்கமாக்கி கொண்டால் மலச்சிக்கலிலிருந்து உடனடியாக தீர்வு கிடைக்கும். நார்ச்சத்து மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படும் மக்கானாவில் குறைந்த அளவிலான கலோரிகளே உள்ளன. இதை சாப்பிட்டு வருவதால் உடல் பருமன் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். மேலும் இதில் குளுட்டன் மற்றும் கெட்ட கொழுப்புகள் கிடையாது. எடையை குறைக்க எண்ணுபவர்களுக்கு நார்ச்சத்து பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும். தாமரை விதைகள் இருதயத்திற்கு ஆரோக்கியத்தை வழங்குகின்றன. இதை சாப்பிட்டவுடன் உடலுக்குள் இருந்து குளுக்கோசைட்ஸ் வெளியேறுகின்றன. இது உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை எதிர்த்து போராடுகிறது. மேலும் உடலில் படிந்துள்ள கெட்ட கொழுப்புகளையும் இது விரட்டுகிறது. அது மட்டுமில்லாமல் இதில் உள்ள மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய சத்துக்கள் நம் உடலின் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது. ஆகவே இதய ஆரோக்கியத்தை இது மேம்படுத்துகிறது. மக்கானாவில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்து அதிக அளவில் நிறைந்துள்ளது. எனவே இது எலும்பு ஆரோக்கியத்தை பராமரிக்க மிகவும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்து ஆகும். எலும்புகள், பற்கள் மற்றும் மூட்டு பிரச்சனை போன்ற நிலைமையை சரி செய்ய நம்முடைய அன்றாட உணவில் நாம் மக்கானாவை சேர்த்து கொள்ளலாம். உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று விரும்பும் நபர்கள் தாமரை விதைகளை அவர்களது உணவில் சேர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் நம் உடலுக்கு மிகுதியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கின்ற அதே நேரத்தில் இது குறைவான கலோரிகளை கொண்டதாக இருக்கிறது. மக்கானாவில் குறைந்த அளவில் கிளைசெமிக் குறியீடு எண் உள்ளது. ஆரோக்கியமான இரத்த குளுக்கோஸ் அளவை ஒழுங்குபடுத்துவதில் இது பெரும் பங்கினை கொண்டுள்ளன என்பதை பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. குறைவான கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்ட உணவுப் பொருளாக தாமரை விதைகள் இருப்பதால் இதனை நாம் எடுத்துக்கொள்வதால் நம் இரத்த சர்க்கரை அளவு உடனடியாக உயர்ந்து விடாது.
அந்த வகையில் சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க இது உதவுகிறது. பொதுவாக இறைச்சி மற்றும் அசைவ உணவுகளில் புரதச்சத்து நிறைவாக இருக்கிறது என்று கருதப்பட்டாலும் சைவ உணவு பிரியர்களுக்கு நல்லதொரு மாற்றாக தாமரை விதைகள் அமையும். ஏனென்றால் இதில் அபரிவிதமான புரதச்சத்து இருக்கிறது. இன்றைய வாழ்வியலில் மன அழுத்தம் மற்றும் மனக்கவலை ஆகிய இரண்டும் மக்களை ஆட்கொண்டுள்ளன. தாமரை விதைகளை எடுத்துக்கொண்டால் மன அழுத்தத்தை தூண்டும் ஹார்மோன்கள் கட்டுப்படுத்தப்பட்டு நம் மனதில் அமைதி நிலவும். தாமரை விதைகள் இரத்த கசிப்பை கட்டுப்படுத்தும் பண்புகளை கொண்டிருக்கின்றன. அதனால் அவற்றை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் அவை சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஜலதோஷம், காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தாமரை விதைகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் இந்த விதைகளை எடுத்துக்கொள்ளும் முன்னர் தங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். இந்த விதைகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது சில நபர்களுக்கு வயிறு வீக்கம் மற்றும் வயிற்றுப்பருமல் ஏற்படவும் காரணமாக இருக்கிறது. இந்த மாவுச்சத்து உள்ள வெண்மையான விதைகள் சில நபர்களுக்கு ஒரு சில ஒவ்வாமை செயல்பாடுகளை தூண்டிவிடக்கூடியவையாக இருக்கும். தாமரை விதைகள் ஊட்டச்சத்து மிகுந்தது, ஆரோக்கியமானது என்றாலும் கூட அதை சீரான அளவில் எடுத்துக்கொள்வதே நல்லதாகும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மேலும் ஏதேனும் குறிப்பிட்ட நோய் தொந்தரவுகள் இருந்தால் மருத்துவரை ஆலோசித்த பிறகு இதனை எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தாமரை விதைகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.